ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோபம் அடைந்த விராட் கோலியை கேலி செய்த பங்களாதேஷ் வீரர்கள் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் விராட் கோலி மாசா ஒரு விஷயத்தையும் திருப்பி வந்து பண்ணியிருக்கிறாரு, அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மோதிர ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சது. இன்றைக்கி 9 மணிக்கு வந்துட்டு அந்த மேட்ச் ஆரம்பிச்சது. இந்தியா வந்துட்டு டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கையும் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ விராட் கோலியோட அடுத்த செஞ்சுரி, அதாவது வந்து T20 பார்த்தாச்சு, ODI பார்த்தாச்சு, டெஸ்ட்டில் இன்னும் பார்க்கல, கண்டிப்பாக இந்த மேட்சில் செஞ்சுரி இருக்குன்னு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் விராட் கோலி வந்த உடனேவே அவுட் ஆயிடுவார் அப்படின்னு யாருமே நினைக்கல. விராட் கோலி ஒரு ரனில் வந்துட்டு இன்றைக்கி அவுட் ஆனார். ஸோ ஒரு மிகப்பெரிய ஷாக்கு தான் அது, விராட் கோலிக்கே ஒரு மிகப்பெரிய ஷாக்காக தான் இருந்தது. அந்த பால் கண்டிப்பாக அவுட்டே கிடையாது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸில் விராட் கோலி இருந்தார். பட் ஆனால் வந்துட்டு விராட் கோலி அவுட் ஆகிட்டார். விராட் கோலி அவுட் ஆனோடனே விராட் கோலிக்கு பங்களாதேஷ் பிளேயர்ஸ் கொடுத்த சென்ட் ஆஃப் தான் விராட் கோலியை வந்து எரிச்சல் அடைஞ்சு கோவப்பட வச்சது. ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அக்ரஸிவ் செலிப்ரேஷன் இருந்தால் கூட பரவாயில்ல, அவரை டீஸ் பண்ணுற மாதிரி அவங்களோட செலிப்ரேஷன் இருந்தது. விராட் கோலி வந்து அவுட் ஆகிட்டு போகும்போதே ஒரு விதமான ஆங்கரியோட தான் போனார். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி தான் தேர்ட் ODIல நல்லா வாங்கினாங்க. ஸோ இப்போ வந்துட்டு செகண்ட் இன்னிங்ஸ் வேறு இருக்குது. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறது அப்படிங்கிறது ஓகே, பட் டீஸ் பண்ணுறது அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. டீம் மெம்பர்ஸை டீஸ் பண்ணாலே விராட் கோலி சும்மா விட மாட்டார். மறுபடியும் இந்த டெஸ்ட் மேட்சில் அவரோட விக்கெட்டை எடுத்து அவரை வந்து டீஸ் பண்ணி அமைச்சிருக்கிறாங்க. KL ராகுலோட கேப்டன்சி வேறு, சொல்லவா வேணும் அடுத்த இன்னிங்ஸில் செஞ்சுரி இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன். நான் இந்த இன்னிங்ஸ்லேயே கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் நடந்து அவர் செஞ்சுரி போடுவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போது அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஹிண்ட்டை விராட் கோலி கொடுத்துருக்கிறாரு. ஸோ இன்றைக்கான இன்னிங்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது இன்றைக்கான இன்னிங்ஸ் முடிகிற கடைசி பால் அக்ஷர் பட்டேல் அவுட் ஆனார். ஸோ விராட் கோலி வந்துட்டு யாருக்கு அகேன்ஸ்ட் அவுட் ஆயிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டஜில் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு பவுலருக்கு அகேன்ஸ்ட் அவுட் ஆகிட்டு இருந்தார். அவர் வந்துட்டு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்ட் அவுட் ஆனதுனால அந்த டே முடிஞ்ச உடனே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல, டீ பிரேக்லேயே வந்துட்டு விராட் கோலி அவரோட ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. யாருக்கு அகேன்ஸ்டானா, ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்துட்டு நம்மளுடைய இந்தியன் ஸ்குவாடில் வந்து இருக்கிறார், அந்த டெஸ்ட் ஸ்குவாடில் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்கார் சௌத்ரி. ஸோ அவரை டீ பிரேக்லேயே கூட்டு போய் தனியாக நெட் ப்ராக்டிஸாக கோலி ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா வந்துட்டு அது கரெக்டான மூவ், காரணம் அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பங்களாதேஷில் இருக்கிற அந்த ஒரு இஸ்லாமுக்கு மட்டும்தான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் விக்கெட் விழுந்துட்டுருக்கு. டே 3லேருந்து ஃபின்னர்ஸுக்கு ஃபுல் அசிஸ் கிடைக்கும். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் ஆடி பழகினா தான் டே 3ல கண்டிப்பாக நம்ம தான் பேட்டிங்கில் இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கரெக்டாக இருக்குது. விராட் கோலி நான் சொன்னலை, அந்த ஒரு கோவத்தோட உச்சிக்கு வந்து போயிட்டார்னா விராட் கோலி என்ன வேணாலும் பண்ணுவார். ஸோ நீங்கள் நம்பல அப்படின்னா உங்களுக்கான ப்ரூஃப் இதுதான், டீ பிரேக்கில் விராட் கோலி பண்ணிகிட்டு இருந்த ப்ராக்டிஸ் இதுதான், பவுலிங் பண்ணுறது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் சௌத்ரி. ஸோ வந்துட்டு இஸ்லாமுக்கு அகேன்ஸ்ட் அவுட் ஆனால் அந்த டீ பிரேக்லேயே அடுத்த இன்னிங்ஸில் வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணி ப்ராக்டிஸில் களமிறங்கிட்டார் கிங் கோலி. ஸோ கண்டிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் செஞ்சுரி அப்படிங்கிறது அவருடைய காலுக்கீழே தான் இருக்குது. வேறு லெவலில் வந்துட்டு கே எல் ராகுலோட கேப்டன்சியும் அந்த இடத்துல அதிர்ஷ்டமாக இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் விராட் கோலி எவ்வளோ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுவார், பங்களாதேஷோட இந்த ஒரு ஆட்டிடியூடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கவுண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு புது வீடியோ மீட் பண்ணுறேன். அன்றதும் வந்து விடைபெறுவது கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் அட்மின். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.